بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين، فذلك الذي يدح اليتيم ولا يحض على طعام المسكين، فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون، الذين هم يراءون ويمنعون الماعون. கடலூர் மாவட்டம். காணும் திசையெல்லாம் பலாமரங்களும் மாமரங்களும் முந்திரி தோப்புகளும் வாழைத்தோப்புகளும் நிறைந்திருக்கும் பகுதி. இந்த பகுதி மக்களில் அதிகமானோர் விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகளாகத்தான் இருக்கின்றார்கள். பன்ருட்டி பலாப்பழத்திற்கு உலகம் முழுவதும் மவுசு இருக்கிறது. இந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரமாகவும் 50 வருடத்திற்குரிய பாரம்பரியமாகவும் திகழ்ந்து வந்த இவ்விவசாய பூமியை ஒரே நாளில் புரட்டி போட்டது ஒரு புயல். அலையா விருந்தாளியாக தானே வந்தது தானே புயல். புயலின் பாதிப்பை கடலூர் மாவட்டமும் கொஞ்சம் சுவைத்து பார்த்தது. கடினம், மிக கடினம். இதோ வான் நோக்கி உயர்ந்து நின்ற வாழை மரங்கள் வலுவிழந்து வீழ்ந்தன. எது கொண்டு அசைத்தாலும் அசைக்க முடியாத சாலையோர புளிய மரங்கள் சருகை போல சாய்ந்தன. கடலூர் நகரம் கலையிழந்து போனது. இப்படி ஒரு பாதிப்பை இந்த மாவட்டம் இதுவரை கண்டிருக்கவில்லை. காற்றின் கடும் சீற்றத்தால் சீட்டுக்கட்டுகளைப் போல சரிந்தது இந்த கடலூர். தங்களின் வாழ்வாதாரங்களை இழந்து வீடுகளை இழந்து கடும் பாதிப்பில் கடலூர் மக்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கும் போது அரசியல்வாதிகளும் அரசியல் இயக்கங்களும் ஏன் அரசாங்கமும் கூட பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு கொண்டு மட்டுமிருந்து நிவாரணப் பணிகளில் மெத்தனம் காட்டி கொண்டிருக்கும் போது இந்த மக்கள் பேரியக்கமான தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும் நிவாரண உதவிகளோடு நேரடி களத்தில் இறங்கியது. கடந்த 4ஆம் தேதி புதன்கிழமை கடலூரில் களம் இறங்கினார்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் தலைமை நிர்வாகிகள். பன்ருட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் மாவட்டமாகிய கடலூரிலும் பாண்டிச்சேரியிலும் ஏற்பட்ட தானே புயல் காரணமான சீற்றத்தினால் லட்சக்கணக்கான வீடுகள் அழிந்திருக்கிறது. வீடுகள் இன்றி நடுத்தருவில் நிற்கக்கூடிய ஒரு நெற்கதிர்க்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த தருணத்திலே மத்திய மாநில அரசாங்கம் உடனடியாக நிவாரண பலியிலே களமிறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு பக்கம் கோரிக்கை வைத்தாலும் அதில் மெத்தன போக்கை கடைபிடிக்கக்கூடிய மத்திய மாநில அரசாங்கத்தை மறுபக்கம் கடும் கண்டனமாக தெரிவித்தாலும் மனிதநேயமிக்க ஒரு சமுதாயம் இந்த பாதிப்பை கண்ட உடனேயே தன்னால் இயன்ற அளவிற்கு உதவி செய்யக்கூடிய மனோபக்குவம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கிறது.
அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக முதல் கட்டமாக எங்களால் உங்களுக்கு பரிபூர்ணமான மன திருப்தியோடு உதவிகளை செய்ய முடியாவிட்டாலும் ஓரளவு இயன்றளவு உதவியை செய்ய வேண்டும் என்று எல்லா மக்களிடத்திலும் இதை வலியுறுத்தி, தற்போதைக்கு கிடைத்த சொற்ப பொருளாதாரத்தை, அந்த பணத்தை வாங்கி அதை ஒரு நாலு விலைக்கு 1000 ரூபா மதிப்பிலான பொருட்களுக்கு 2000 ரூபாய் என்று மதிப்பு போட்டு பொருளாக கொடுத்து ஏமாற்றிவிடக்கூடாது. அந்த தவறான காரியத்திலும் ஈடுபட்டுவிடக்கூடாது. எந்த பொருளாதாரத்தை காசாக கொடுத்து இதை அப்படியே கொண்டு போய் அந்த மக்களுக்கு சேர்த்து விடுங்கள் என்று கொடுத்தார்களோ அந்த நோக்கம் சரிவர நிறைவேற வேண்டும் என்பதற்காக அந்த பொருளாதாரத்தை உங்கள் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஊர்களுக்கும் தேடி சென்று கண்ணியமான முறையிலே கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான், அதுவும் தகுதியுள்ளவர்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த இடம் ஏற்பாடு செய்யப்பட்டு பன்ருட்டியில் வைத்து உங்களுக்கு இந்த தொகையினை வழங்குகிறோம். இது முதல் கட்டமான உதவிதான். இந்த தொகையை அடுத்து இன்ஷா அல்லாஹ் அதற்கு அடுத்து கிடைக்கின்ற பொருளாதாரத்தை, மக்கள் தருகின்ற உதவிகளை உங்களுடைய தேவைக்கு ஏற்ப இன்னும் பல பாதிப்புக்குள்ளான மக்களையும் தேடி சென்று நாங்கள் உதவுவோம். இங்கே பன்ருட்டிக்கு அருகில் அப்படியே சிஎன் பாளையத்தில் ஒரு 6 குடும்பம் மொத்தமாக சேதமடைந்திருக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல அந்த சிஎன் பாளையம் குடும்பத்தார் கொடுத்துரும். தானே புயலால் கடும் பாதிப்புக்குள்ளாகிய மக்களை ஜாதி மதம் பார்த்திடாமல் தேடி பிடித்து அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் தலைமை நிர்வாகிகள். எந்த வகைக்காக உதவிகள் சேர்க்கப்படுகிறதோ அந்த வகைக்காக மட்டுமே செலவிடப்படும் என்பதுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. அஸ்ஸலாமு அலைக்கம். நம்ம ஏரியா ரஹமத் நகருங்க. சுமார் 11 மணிக்கு ஆரம்பித்த காற்று 2 மணி வரைக்கும் லேசாக அடித்தது. 4:30 மணியிலிருந்து மிக வேகமாக அடித்து வீடுகள் பல வீடுகள் நாசமாகிவிட்டது. பற்றாக்குறைக்கு அந்த வீட்டின் மீது மரமட்டைகள் எல்லாம் விழுந்து செவரெல்லாம் விழுந்து விட்டதுங்க. நாங்கள் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் இன்றைக்கு 4 நாளாக ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செஞ்ச உதவியை கொண்டு எலக்ட்ரிக் கரண்ட்டு குடிக்க தண்ணி எதுவுமே கிடையாதுங்க. குடிக்கிற தண்ணி கூட கிடையாது, எலக்ட்ரிக் லைட்டும் கிடையாது. ரெண்டாவது வந்து நம்ம தௌஹீத் ஜமாத் தலைவர், நம்ம ரஹமத் நகர் பள்ளிவாசனுடைய தலைவர், இவர்கள் காலையில் வந்து உங்களால் முடிந்த உதவி செய்து எங்களுக்கு வாழ வைத்திருக்கிறாங்க. ஆத்தங்கார ஆண்டிக்குப்பத்தியில் நாங்கள் மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களால் யாரும் வந்து உதவி செய்யவில்லை. நாங்கள் சின்ன குழந்தைங்கள்லாம் வச்சு தெவித்து கொண்டோம். குடி தண்ணி எங்களுக்கு இல்லை. ஜமாத்தார்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். மரம் மட்டை கொடி கரண்ட்டு எல்லாமே எங்கள் வீட்டிலேருந்து உழுந்து விட்டது. சில வீடுகள் உழுந்து விட்டது. மக்கள் ரொம்ப தவித்து கொண்டு இருக்கிறது. எங்கள் ஊரில் தௌஹீத் ஜமாத் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுச்சு. நேற்று 2 பேர் வந்து எங்களுக்கு எல்லாம் பார்வையிட்டு வர சொல்லியிருக்கிறார்கள். 7 பேர் ஆமாம் இன்னைக்கு வந்து காசு கொடுத்தாங்க எங்களுக்கு. மேல்பட்டாம்பாக்கம் புயல் பாதித்த அன்றைய தினம் காலையிலேயே களமிறங்கிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மேல்பட்டாம்பாக்கம் கிளை சகோதரர்கள் அங்கிருந்த மக்களை அழைத்து பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் உணவு வசதிகளை செய்து தந்தனர். வேறு எந்த அமைப்புகளோ அரசியல் கட்சிகளோ செய்திடாத நிவாரணப் பணிகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேற்கொண்டுள்ளதும் இன்றைக்கு தலைமையகம் மூலமாக உடனடி நிவாரணப் பணிகள் வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. அப்துல் சுபான் மோதினார் மேற்பட்டாம்பாக்கம். புயல் கடுமையான புயல் அடிபட்டிருக்கேன். இதுக்கு இது வரைக்கும் எதுவும் உதவி கவர்மெண்ட்டார் தௌஹீத் ஜமாத்தார் உதவி தான் நமக்கு வந்திருக்கு. இப்பொழுது நாம் கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கம் பகுதியில் இருந்து அந்த நிவாரண பணிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த பகுதியிலும் புயலால் கடுமையாக பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேல்பட்டாம்பாக்கம் சக்கினாபி
எங்கள் வீடு விழுந்து போச்சு, பாதி சோலைக்கு மேலே விழுந்துடுச்சு. நாங்கள் ரொம்ப பாதி ரொம்ப கஷ்டமாடி குடும்பம், தேவத்தில் ஜமாத்திலேருந்து உதவி செஞ்சாங்க. என் பேர் பாபு. இந்த தானா புயல்ன்றது மிக பயங்கரமாக பாதிக்கப்பட்ட இந்த கிராமத்தில் மேல் பட்டா மக்கமும் ஒன்று. அதில் இதுவரையிலும் எந்த ஒரு அதிகாரிகளும் பார்வையிடாத நேர காலத்துலேயும் இந்த தமிழ்நாடு தவு ஜமாத்து மிக விரைவாக வந்து அவங்களான உதவியை இந்த மக்களுக்கு எங்களுக்கெல்லாம் செஞ்சுது. நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது வரைக்கும் இவ்வளோத்தர நஷ்டம் ஆகிடுச்சு, யாரும் அந்த உதவி செய்யலை வந்து பார்க்கல. தவுதி ஜமாத்து நேற்று வந்து பார்த்துட்டு இன்றைக்கி வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, 2000 உதவி கொடுத்துருக்காங்க பணத்தொகை. எங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. பட்டாம்பாக்கத்தில் உள்ள பல குடும்பங்கள் புயலால் பாதிக்கப்பட்டு சில நாட்கள் கழித்து நாம் நிவாரணப் பணியில் ஈடுபட்டாலும் கூட இந்த பகுதியை சார்ந்த நம்முடைய ஜமாத் சகோதரர்கள் உடனடியாக களத்தில் இறங்கி முஸ்லீம்கள் மற்றும் முஸ்லீம் அல்லாத மக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவியாக பல்வேறு அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறார்கள். அது குறித்து பட்டாம்பாக்கம் கிளை தலைவர் மற்றும் செயலாளர்கள் பேசுவார்கள். நான் மேல்பட்டாம்பாக்கம் டிஎன்டிஐ தலைவராக இருக்கிறேன். ஏழைப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை அனைவருக்கும் கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு பணம். யார் யார் குறிப்பிட்டமோ எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு. மக்களை இங்கே பள்ளியில் தங்க வைத்தோம். மேற்படி உடனடியாக நாங்கள் உணவு பொட்டலங்கள் ரெடி பண்ணி ஒரு மண்டபத்தில் வைத்து அனைத்து பிஸ்கட் பிள்ளைங்களுக்கு குழந்தைகளுக்கு பிஸ்கட்டு மற்றும் பல வகையான தின்பண்டங்களை கொடுத்து உதவி செய்தோம். பிறகு பக்கத்தில் உள்ள ஊர்களில் சென்று போய் எங்கள் ஜென்ரேட்டரை வைத்து கொண்டு அவர்கள் தண்ணி இல்லாமல் ரொம்ப தவியாக தவித்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் டாடா ஏசி எடுத்துக்கொண்டு வைத்து அவர்களுக்கு தண்ணி குறையை தீர்த்து வைத்தோம். பக்கத்தில் பிஎன் பாளையம், எழுமோடு, குச்சிப்பாளையம், கொங்கராயனூர் இந்த மாதிரி பல கிராமங்களில் மாற்று மத சகோதரர்களுக்கு மற்ற சகோதரர்களுக்கும் எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்தோம். மேற்பட்டாம்பாக்கம் துணைத் தலைவராக டிஎன்டிஜே நான் இருக்கிறோம். இந்த புயல் நிவாரணம் புயல் அடித்த பிறகு அடித்தவுடன் உடனடியாக களத்தில் இறங்கி வேறு எந்த அமைப்போ எந்த ஒரு கட்சியோ அரசியல் கட்சியோ செய்யாமல் சேவையை நாங்கள் செய்து மக்களுக்காக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நாங்கள் செய்திருக்கிறோம். கடலூர் காற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் வேரோடு சாய்ந்து கிடக்கின்றன தென்னை மரங்கள். தானே புயலால் தண்ணீர் கூட இல்லாமல் கடந்த சில நாட்களாக காய்ந்து கிடக்கிறது இந்த தண்ணீர் தொட்டி. தானே புயலின் பாதிப்புகளை மிக அதிகமாக உள்வாங்கிய கடலூர் நகருக்குள்ளே நாம் இப்போது பயணிக்கின்றோம். கருகிய மரங்களும் சாய்ந்து போன மின்கம்பங்களும் ஆங்காங்கே சிதறிக் கிடக்கும் கடலூர் நகரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்படுகின்றன. புயலால் பாதிப்படைந்த மக்களின் முகத்தில் ஒரு சிறிய மகிழ்ச்சி. இந்த தானே புயலினால் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தோம், தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கடலூர் துறைமுகத்தில். இதுவரைக்கும் கவுன்சிலரு எந்த ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நிவாரணமும் எங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால நான் வந்து மேலே தெரிவித்தோம். இதில் வந்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து ஓட்டி கிளை கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த கிளை நிர்வாகிகள் வந்து பார்த்துட்டு எங்கள் முதல் கட்ட நிவாரணமாக 2000 ரூபா எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு குடும்பத்துக்கு 2000 ரூபா நிவாரணமாக கொடுத்துருக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் இது வந்து எல்லாம் அவங்களுக்கு பெரிய கிருபை செய்யணும். குறைஞ்சது ஒரு 5 நாளாக தண்ணி வசதி கூட இல்லாமல் ஒரு நிர்வாகம் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இதில் வந்து தலையிடலை. ஒரு பத்திரிகை ஊடகங்கள் எதுவுமே எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாதனால நாங்கள் இந்த உதவி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மூலமாக நாங்கள் பெறப்பட்டிருக்கிறோம். அது பரங்கிப்பேட்டை போர்ட்நோவா என ஆங்கிலேயர்களால் பெயரிடப்பட்ட பரங்கிப்பேட்டை இன்றைக்கு புயலால் புரண்டு கிடக்கிறது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் பரங்கிப்பேட்டை கிளை சார்பாக தானே புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அன்றைக்கே நிவாரண உதவிகள் உடனடியாக வழங்கப்பட்டன. செயலிழந்து போன செல்போன்களை சார்ஜ் ஏற்றி கொடுக்க மணிக்கு ₹30 50 வசூல் செய்த நேரத்தில் இலவசமாக செல்போன்களை சார்ஜ் செய்து கொடுத்தது இந்த பரங்கிப்பேட்டை கிளை. அரசியல் கட்சிகள் தங்களின் சக்தியில் 10% கூட நிவாரண உதவிகளை அறிவிக்காத நிலையில் மக்கள் பேரியக்கம்
தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தன் சக்தியையும் மீறி இறைவனின் அருளை மட்டுமே நம்பி முதல் கட்டமாக ரூபாய் 10 லட்சத்தை நிவாரண உதவியாக அறிவித்துள்ளது. அல்ஹம்துலில்லா. மக்களெல்லாம் பார்த்தாங்க, மக்களை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு இன்ஷால்லாம் நாங்கள் இன்னும் 2 நாளில் வரோன்னாங்க. வந்து எங்களால் மாநில தலைமை மூலியமாக எங்களுக்கு 15 குடும்பம் ரொம்ப பாதித்து போச்சு, முஸ்லீம்கள் குடும்பம். அந்த 15 குடும்பத்துக்கு நிவாரண உதவி கொடுத்து உதவுனாங்க. நிவாரணத்தை பொருளாக வழங்கினால் அது மக்களின் தேவையை பூர்த்தி செய்யாது என்பதால் பணமாகவே வழங்கப்படுகின்றது. புயலால் நாங்கள் இருந்த கரண்ட் இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனாங்க. இப்போ நம்ம புயலால் பாதிக்கப்பட்ட ஊர்களில் ஒன்றான பரங்கிப்பேட்டையில் இருக்கிறோம். இந்த பரங்கிப்பேட்டையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து நடுத்தரில் நிற்கக்கூடிய நெருக்கடிக்கு ஆளாயிருக்கிறாங்க. அதில் முஸ்லீம்கள் மற்றும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்காக நாம் பல்வேறு நிவாரணப் பணிகளை செய்திருக்கிறோம். அது குறித்து சகோதரிகள் தங்களிடத்து தெரிவிப்பார்கள். என் பேர் வரலட்சுமி. இப்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதிப்புனா வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருங்க. வீடெல்லாம் வந்து மேக்கூரெல்லாம் போயிடுச்சு, ஃபுல்லாக சுவர்லாம் வந்துடுச்சு. இப்போ ரொம்ப நாங்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கோம். இன்னொருத்தவங்க பக்கத்து வீட்டை தான் இப்போதைக்கு இருக்கிறோம். இப்போதைக்கு எங்களுக்கு வீடு வசதி இல்லாமல் இருக்கோம். இவங்க எல்லா உதவியும் வந்து பார்த்தாங்க, பிஸ்கெட்லாம் வந்து கொடுத்தாங்க, பேரண்டாவது பணம் உதவி எல்லாம் பண்ணாங்க. அதுக்கும் பிறகு வந்து பார்த்தாங்க, இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாங்க. அவங்க இது எந்த உதவியும் எங்களுக்கு செய்யவே இல்லை. எங்கள் அம்மா வீட்டில் தான் நாங்கள் இப்போதைக்கு சாப்பிட்டுட்ருக்குறோம். எங்கள் வீட்டுக்காரங்க முடியல, வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க போட்டுக்கு தான் போவாங்க, அன்னன்னைக்கு கூலி தொழில் தான். இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ எங்கள் அம்மா வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ இங்கே அதெல்லாம் எதுவுமே ஒன்றும் செய்யலை. ஆமாம், சுத்தமாக எங்கள் வீடு மேக்கூரை போயிடுச்சு. ரொம்ப வீடு சுத்தமாக தரையோடு தரையோ உளுந்தே போயிடுச்சு. எந்த வசதி தண்ணி வசதி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாக்கடையில் இருக்கோம் நாங்கள். எங்களுக்கு இந்த வசதியே கிடையாது. தண்ணி வசதியும் இப்போ இல்லை, எந்த ஒரு குடிநீர் வசதியும் கிடையாது. ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கும். கிடையாதுங்க, ரெட்டுன்னு பாது வீணும் ரொம்ப இதே தான் பார்த்துட்டு வந்ததுங்களா. நான் எல்லாமே கஷ்டம் தான். என் பேர் காத்தாய். என் பேர் சரசுங்க. பாதிக்கப்பட்டு இருக்கிறோம், வீடெல்லாம் போயிடுச்சு. தம்மாத்து வந்து எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, 2000 கொடுத்தாங்க. மழையில் பாதிக்கப்பட்டு வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் நனைஞ்சி வீணாக போயிடுச்சு. கூரகரை எல்லாம் பிச்சுட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த ஜமாத்தில் எங்களுக்கு 2000 ரூபா உதவி பண்ணியிருக்காங்க. என் பேர் செந்தமிழ். இதுமாரி எங்களுக்கு புயலால் பாதிக்கப்பட்டுருச்சு. எங்கள் வீட்டுக்காரர் பேர் செந்தில்குமார். போட்டுக்கு தான் போகிறாங்க. எங்கள் வீடு ரொம்ப பாதிச்சிருச்சு. இதனால் ஜவுதி ஜமாத் வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரி சுல்தான்பேட்டை. தானே புயலால் கடலூர் பாதிக்கப்பட்டதைப் போல இந்த பாண்டிச்சேரி பகுதியும் பாதிக்கப்பட்டுள்ளது. இங்கிருக்கும் கிளை சகோதரர்கள் நிதிகளை திரட்டி நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்கின்றார்கள். அதனோடு சேர்த்து தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தலைமையகத்திலிருந்து வந்த நிர்வாகிகள் நிவாரண உதவிகள் வழங்கும் காட்சிதான் இது. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சாகுலமீது. நான் இங்கே அரசூரில் இருக்கிறேன். இதுமாரி மழை பெஞ்சி காற்றடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பாதிப்பில் இருந்தேன் நான். அந்த டைமில் சவுதி இந்த தௌஹி ஜமாத் எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. ரெண்டு மணிலேருந்து பூரா கூரெல்லாம் அமைஞ்சு போச்சுங்க. ஓவரான காற்று அடித்து ரொம்ப துளும் பண்ணிடுச்சிங்க. வெளியே போகிற அளவுக்கு ஊடு அப்படியே அமுந்து போச்சுங்க. பூராமே கூரை பூரா அமுந்து போச்சுங்க. வெளியே வராத அளவுக்கு பூரார் வந்து எங்களை எழுத்துன்னு போய் ஒரு வீட்டில் பந்தோபஸ்த் பண்ணாங்க ஐயா. ரொம்ப வேகமான காற்றுங்க. ரொம்ப துளும் பண்ணிடுச்சிங்க. ரொம்ப நஷ்டமாயிடுச்சிங்க. சுல்தான்பேட்டில் தாங்க இருக்கிறேன். இந்த அட்ரஸில் தாங்க இருக்கிறேன் நாம ஐயா. நமக்கு உதவி செய்தாங்க. ரொம்ப எல்லாம் பண்ணாங்க. சோறு கஞ்சி எல்லாம் சோறெல்லாம் போட்டி கொடுத்தாங்க. அரிசி கொடுத்தாங்க சார். அரிசி கொடுத்தாங்க. 10 கிலோ அரிசி கொடுத்தாங்க. 2 வாட்டி சோறு ஆக்கி போனது கொடுத்தாங்க. அப்பப்போ நம்ம ரொம்ப அவங்க எங்களுக்கு சேவை செய்கிறாங்க. ரொம்ப உதவி செய்கிறாங்க ஐயா நமக்கு. என் பெயர் பஹாருதீன். நான் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் புதுவை மாவட்ட செயலாளராக இருக்கேன். இங்கே வந்துட்டு கடந்த வியாழக்கிழமை இரவு வெள்ளி காலையில் அடித்த தானே புயலின் காரணமாக
பாண்டிச்சேரி மாநிலம் முழுவதும் மிக கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கு. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு சோதனை, நல்லவங்களுக்கான சோதனை, கெட்டவங்களுக்கான ஒரு எச்சரிக்கையாக இருக்குது. அப்போ இந்த சேதத்தினால் பார்த்திங்கன்னா புதுவை மாநிலத்தில் இருக்க அனைத்து சாலைகளும் வந்துட்டு அங்கே இருக்க மரங்கள்லாம் விழுந்து கடுமையாக பாதிக்கப்படுது. மறுநாள் காலையில் விடிஞ்சால் பால் இல்லை, போக சாலை இல்லை, தண்ணி இல்லை, மின்சாரம் இல்லை, ஒட்டுமொத்த மாநில நிர்வாகமே முடங்கி போச்சு. அப்போ நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள் இந்த சுல்தான்பேட்டையை முதற்கொண்டு உட்பட்ட எல்லா மஹல்லாக்கள், நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கிளை இருக்க அனைத்து பகுதிகளுக்கும் போய் இந்த கொற்ற மழையிலையும் காற்றுலையும் அதனுடைய சேதாரத்தை கணக்கிட்டு உடனடியாக நம்ம சகோதரர்கள் அனைவரிடத்திலும் நம்ம வந்துட்டு இது சம்பந்தமான பொருளாதார உதவி கோரியதன் அடிப்படையில் காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துலேருந்து இங்கே வந்த நிவாரணப் பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு பை வந்துட்டு ஒரு 700 ரூபாய் மதிப்புள்ள பை கொடுத்துருக்காங்க. ஒரு 10 கிலோ அரிசி, ஒரு சேலை, அவசர தேவைக்கான உணவுப் பொருட்கள் எல்லாம் போட்டு சின்னதாக ஒரு பேக்கெட் போட்டு நம்ம சுல்தான்பேட்டை கிளை முழுக்க கொடுத்துருந்தோம். அதேமாதிரி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்க அனைத்து சகோதரர்களும் கொடுத்துருந்தோம். இது சம்பந்தமான தகவல்களை உடனடியாக நம்ம மாநில தலைமைக்கு தெரிவித்ததன் அடிப்படையில் மாநில நிர்வாகம் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கி வந்துட்டு சுல்தான்பேட்டை கிளை தமிழகம் முழுக்க கடலூர்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. இப்போ சுல்தான்பேட்டை கிளையில் வந்துட்டு உடனடி உதவியாக ஒரு 2000 ரூபாயை வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும், உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட வீடு கூரை பறந்தவங்க, இருக்க தங்க இடம் இல்லாதவங்க, உணவு இல்லாதவங்க, அந்த மாதிரியான உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் உடனடியாக வர வச்சு நம்ம ஜமாத் மூலமாக தகுதி வாய்ந்த நபர்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு உதவி கொடுத்துட்ருக்காங்க. மக்கள்லாம் வந்துட்டு அதை சந்தோஷமாக ஒரு சமயத்துக்கு தகுந்த உதவியாக நினச்சி எல்லாவுக்கும் நன்றி சொல்லி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. மேற்கொண்டு ஜமாத் வந்துட்டு ஒவ்வொரு கிளையிலையும் வந்துட்டு வசூல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் இந்த ஜும்மாவில் வசூல் செய்ய போகிறோம். மக்களுக்கு படிப்படியாக தேவை அவங்களுடைய சகஜ நிலைக்கு அவங்க வருகிற வரைக்கும் நம்ம சகோதரர்கள் அல்லாஹ்வோட உதவினால் எவ்வளவு செய்ய முடியுமோ இன்ஷாலா செய்யலான்ட்ருக்கிறோம். துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பாண்டிச்சேரியை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய கோட்டக்குப்பமும் இந்த புயலின் பாதிப்பிலிருந்து தப்பவில்லை. கோட்டக்குப்பத்திலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் தலைமை நிர்வாகிகள் நேரில் சென்று அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தானே புயலால் பாதிக்கப்பட்ட பல்வேறு கடலோர பகுதிகளில் விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் கோட்டக்குப்பமும் ஒன்று. இந்த பகுதிகளிலும் பல சகோதர சகோதரிகள் தங்களுடைய வீடுகளை இழந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கும் நம்முடைய ஜமாத் சார்பாக உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். இது நம்ம புயல் வருவதே முதல்ல தெரியப்படுத்தினாங்க. அப்போது நாங்கள் வந்து அலட்சியமாக தான் இருந்தோம். ஆனால் இதே மாதிரி பல முறை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்தோம். அப்புறம் இரவில் 11 மணி அளவுக்கு லேசாக காற்று ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வீட்டில் நாங்கள் இருந்துட்டுருக்கும் வந்து பயமாக இருந்தது. அப்போ அந்த இடம் ரொம்ப இதாக இருந்தது, மோசமாக இருந்ததுனால பக்கத்தில் ஒரு கல் இடத்துல போய் நாங்கள் அடைக்கலமாக ஆகிட்டோம். அப்போ அந்த கல் இடத்துலையே எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய சத்தம் வந்து காதில் வந்தது. அப்போ வந்து என்னுடைய வீடு தான் அந்த மாதிரி விழுந்தது போனதுன்னு ரொம்ப அது அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் விடிஞ்சு போய் பார்க்கும்போது செவரெல்லாம் கொஞ்சம் வீரில் விட்டு போய் எல்லாம் மரம்லாம் அசைச்சி இதுவாக இருந்தது. மேலே அட்டையை பூரா ஒன்றும் இல்லாமல் கிளப்பிடுச்சு பூராவும். நாங்கள் உயிர் தப்பிச்சது எங்களுக்கு ரொம்ப ஆண்டவனுடைய கயிறு. நீங்கள் அதெல்லாம் எங்களுக்கு உடனே நிவாரணம் பண்ணது நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். இதை மாதிரிலாம் வந்து நீங்கள் செய்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவங்களுக்கு நல்ல மாதிரியாக ரஹமத்தை செய்யணும். வளம் கொளிக்கும் கட்சிகளும் அமைப்புகளும் நிவாரண களத்தில் இன்னமும் மெத்தனம் காட்டி கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய தொகையை முதற்கட்டமாக வழங்கியது? இது உங்களால் மட்டுமே சாத்தியமானது. ஆனால் இந்த உதவி இவர்களுக்கு செய்யப்பட்ட முதல் உதவி மட்டுமே. இவர்களுக்கு முழுமையாக உதவி செய்வதற்கு இந்த ஜமாத் உங்களின் உதவியை எதிர்நோக்கி காத்திருக்கின்றது. இந்த உதவிகளை பெற்றவர்கள் ஆறுதல் அடையக்கூடிய அளவிற்கு தான் நாங்கள் அவர்களுக்கு முதல் உதவி செய்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் ஆனந்த பெருமூச்சு அடையக்கூடிய அளவிற்கு நம்மால் உதவி செய்வதற்கு போதுமான பொருளாதாரம் இல்லை. முதல் கட்டமாக கடலூர் மாவட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் நிவாரண பணிக்காக வேண்டி ஒதுக்கி முழுக்க முழுக்க பணமாகவே அவர்களுக்கு கொடுத்து வருகிறோம். இதற்கு உங்களுடைய பொருளாதாரங்களை அள்ளி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882742827, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044-2521-5226. நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும். அவர்களே வெற்றி பெற்றோர். அல்குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 104. அல்லாஹ்.